ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காய்ஸ். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கேரளா சைடில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்வீட். இது பார்த்திங்கன்னா மில்க் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு, எவ்வளோ ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு வந்து சக்கரைப்பாவை காய்ச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்தாவே போதுமானதாக இருக்கும். பட் வந்து இன்றைக்கி நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க. நல்ல தண்ணியாட்ட இருந்ததுன்னா பாவு சீக்கிரமாக வந்து ஜூஸ் வந்து உள்ளே இறங்கும். மில்க் கேக்கில் ஜூஸ் உள்ளே இறங்கும். அதுக்காக ஓவர் நைட் வச்சா தானே, நம்ம இப்போ குலோப் ஜாமுன்லாம் வச்சோம்னா பார்த்திங்கன்னா ஓவர் நைட் வந்து அது ஊறினா தான் நல்லா வந்துட்டு உள்ளே இறங்கும் ஜீராவில். ஸோ நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாட்ட வச்சுருக்கனால சீக்கிரமாக உள்ளே இறங்கிடும். நல்லா கொதி வந்து சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா 2 ஏலக்காயை தட்டி உள்ளே போட்டுருங்க, அவ்வளோதான். நல்லா வந்து சர்க்கரைப்பாவு கரைஞ்சிருச்சு. ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி, அதாவது கம்பி பதம்லாம் வேண்டாம், நல்லா வந்து சர்க்கரை கரைஞ்சி இந்த மாதிரி கொஞ்சம் திக்கானால் போதும். இப்போ இது சைடில் இருக்கட்டும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு மில்க் கேக் பண்ணிடுவோம். ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. நல்லா வந்துட்டு பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணி கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம். அப்போ தான் முட்டையோட வாசம் நமக்கு வராது. அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துலாம். பட் நெய் சேர்த்தும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடிச்ச சர்க்கரை 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பால் பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இதை சேர்த்துனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா சர்க்கரை கரைஞ்சி எல்லாமே நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இதுக்கப்புறமா நம்ம கோதுமை மாவு சேர்த்திக்கலாம். இதோட ஒரிஜினல் ரெசிபி பார்த்திங்கன்னா கேரளாவில் மைதா மாவில் பண்ணுவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம வந்து கோதுமை மாவில் பண்ணுறோம். 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இல்லைன்னா பேக்கிங் சோடா, ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் கம்பைன் பண்ணியாச்சு. இப்போ நல்ல ஒரு சாஃப்டான டோவை பனைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா பால் சேர்க்க போகிறோம். யூஸ்வலாக தண்ணி தானே சேர்ப்போம். இந்த மில்க் கேக்கு பால் சேர்த்துலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். 1/4 கப் அளவுக்கு பாலை காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வந்து பனைஞ்சு விட்டுடலாம். பனைஞ்சு விட்டுட்டு சூப்பரான ஒரு டோவை ரெடி பண்ணிடலாம். பட் வந்துட்டு இது என்னென்னா சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான இது பதத்தில் வந்து நம்ம பனைஞ்சு எடுக்கணும். மாவு பனைஞ்சு எடுக்கிற பதம் வந்து ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி பாலை வந்து ஒரே டைமில் சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பனைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து பனைஞ்சு எடுத்துட்டோம். இதை வந்து இப்போ சப்பாத்தி கட்டையில் போட்டு நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ அதை வந்து சப்பாத்தி மாவு சப்பாத்திக்கு நம்ம பரட்டி விடுவோம் இல்லையா, அதே மாதிரியே பரட்டி விட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சமாக திக்காக இருக்கணும். இன்றைக்கி வந்து நான் ரொம்ப திக்காக பண்ணல. யூஸ்வலாக இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக பண்ணுவாங்க, நல்ல டென்ஸாக. நான் இன்றைக்கி கொஞ்சம் வந்துட்டு சின்ன சின்ன பீசஸாக தான் போடலான் இருக்கேன், அதனால் ரொம்ப திக்காக போடல. இந்த அளவுக்கு தான் திக்கு. இப்போ இதை வந்து நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். நம்மளும் இன்றைக்கி அதே ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பட் வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் சின்ன சின்னதாக பண்ணுறேன். யூஸ்வலாக வந்து இது நீள நீளமாக இருக்கும். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பீசஸ் போட்டாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் தனியாக வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து நம்ம யூஸ்வலாக குலாப் ஜாமுனுக்கு வந்து ரொம்ப மீடியம் ஹார்ட்டில் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி மீடியம் ஹார்ட்லேயே போட்டுக்கலாம். பாருங்கள் போட்டால் அந்த மாதிரி ரைஸ் ஆகணும், பட் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. அவ்வளோதான், இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றொன்னா நம்ம ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா வந்து ரைஸ் ஆகுது. இப்போ இந்த மாதிரியே எல்லாத்தையும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணும்போது நம்ம வந்து சட்டு சட்டுன்னு உள்ள எல்லாத்தையும் போடணும். இல்லை அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் வந்துட்டு ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிரும். நான் பார்த்திங்கன்னா வந்துட்டு கேமராவை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால வந்துட்டு ஸ்லோவாக தான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருந்தது. பட் வந்து ஈவன் கலரில் வரணும்னா நம்ம வந்து எல்லாத்தையும் சட்டு சட்டுன்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி கிளறி விடணும். அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஈவனாக வரும். இதுலேயுமே 1-2 வந்து ஈவனாக இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் லாஸ்ட்டாக போட்டிருப்பேன். மீதியெல்லாம் வந்து கரெக்டாக ஸ்டார்டிங்லேயே போட்டிருந்துருப்பேன். அவ்வளோதான், நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகி கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து நம்ம வெளியில் எடுத்துருவோம். வெளியில் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ஜீராவில் போட்டு ஊற வைக்கணும். அவ்வளோதான், சூப்பரான மில்க் கேக் ரெடி ஆயிரும். இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உடனே ஜீராவில் போட்டுருங்க, நல்லா ஊறட்டும். இது வந்து ஜாமுன் மாதிரி நம்ம ஓவர் நைட் ஊற வச்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம், அதாவது ஜீராவும் சூடாக இருக்கணும், அதே சமயம் நம்ம ரெடி பண்ண மில்க் கேக்கும் சூடாக இருந்ததுன்னா சீக்கிரமாக ஊறிடும். அந்த ஜீரா பார்த்திங்கன்னா அதாவது சுகர் சிரப் பண்ணோம் இல்லையா, அது வந்து திக்காக இருந்ததுன்னா உள்ளே இறங்குறதுக்கு லேட் ஆகும். பட் நல்லா ஜூஸியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால்.
பட் வந்து இன்றைக்கி நான் தண்ணி ஆட்டம் தான் செஞ்சுருக்கேன். அது வந்து திக்காக இருக்குது, ஆனால் ரொம்ப வந்து ஜீரா கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இல்லை. ஸோ ஈஸியாக உள்ளே இறங்கிடும், ஒரு 2 மணி நேரம் இருந்தால் போதும். அவ்வளோதான், ரெண்டுமே சூடாக இருக்குது. இப்போ இதை மூடி வச்சுட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சர்வ் பண்ணுறோன்னா செம்ம எம்மையாக இருக்கும், சான்ஸே இல்லாமல் இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் முட்டை சேர்த்துருக்கும், ஆனால் முட்டையோட ஃப்ளேவர் கொஞ்சம் கூட வராது, ஏன்னா பால் பவுடர் போட்டிருக்கோம், பாலில் தான் பிணைஞ்சிருக்கும். அது இல்லாமல் ஃப்ரை பண்ணதுனால நமக்கு அந்த எக் ஸ்மெல்லாம் வரவே வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது 2 மணி நேரம் கிட்ட தான் ஊற வச்சுருக்கோம். இதுக்கே வந்து இந்த அளவுக்கு ஜீரா நமக்கு உள்ளே இறங்கியிருக்கு. இன்னும் நீங்கள் ஓவர் நைட்லாம் வச்சு இப்போ கெஸ்ட்லாம் வராங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரி நீங்கள் வந்து சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஒரு ஸ்வீட் நம்மளே பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லோரையும் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. ஓகே கைஸ், பாய் பாய், டேக் கேர்.